என் சேனல் பேர் ஷெஃப் பிரீத்திஸ். இன்றைக்கு வீடியோவில் வந்து நம்ம பன்னீர் எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம். ஸோ நான் வந்து பன்னீர் பட்டர் மசாலா ஹோம்மேட் பன்னீர் வச்சு எப்படி செய்கிறோன்னு நான் போட்டிருக்கேன், பட் அதில் ஹோம்மேட் பன்னீர் எப்படி பண்ணணும்னு போடல. ஸோ இந்த வீடியோவில் பாருங்கள். நான் 3 பேக்கெட்ஸ் ஆவின் பால் எடுத்து நான் வந்து கொதிக்க வச்சுட்டு சிம்மில் கொதிக்க வச்சுட்டு அது பொங்குற ஸ்டேஜில் நான் 2 பெரிய லெமன் எடுத்துக்கிட்டு 2 குட்டி லெமன் எடுத்துக்கலாம், ஆரல்ஸ் இல்லை 1.5 பெரிய லெமன் எடுத்துக்கிட்டு ஸ்க்வீஸ் பண்ணிக்கலாம். ஸ்க்வீஸ் பண்ணிவிட்டு இந்த மாதிரி இது மாதிரி ஒரு சாலிட் இப்படி வரும். அப்போது என்ன பண்ணோன்னா அதை வந்து ஒரு ஸ்ட்ரெயினர் வச்சு அந்த அதில் இருக்கிற தண்ணியெல்லாம் ஸ்ட்ரெயின் பண்ணிடலாம். ஸ்ட்ரெயின் பண்ணதுக்கப்புறமா நல்லா ஸ்ட்ரெயின் பண்ணிடுங்க, இல்லைனா அது வந்து உதிரி மாதிரி வந்துடும். இப்போ வந்து நான் ஒரு பவுல் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கிட்டேன், ஒரு ஸ்குவேர் பவுல். ஏன்னா எனக்கு அந்த ஷேப் வந்து ஸ்குவேர் ஷேப்பில் வேணும்னா நான் வந்து ஸ்குவேர் பவுலில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கிட்டேன். இப்போ அதில் இருக்கிற எக்ஸஸ் வாட்டர்லாம் கொட்டிட்டு வடிகட்டிட்டு இப்போ வந்து நான் வந்து ஒரு ப்ரெஸ் பண்ணி விட்டுக்கிறேன் ஸ்பூன் வச்சு கரெக்ட் ஷேப் வர. இப்போ பாருங்கள் பன்னீர் ரெடி. இப்போ வந்து என்னென்னா கொஞ்சம் ஆற வச்சுக்கோங்க. ஆற வச்சுட்டு நம்ம வந்து இதை ஃப்ரீசருக்குள்ளே வச்சிடலாம். ஒரு 15 மினிட்ஸ் ஃப்ரீசருக்குள்ளே இருந்துட்டு இப்போ எடுத்தால் கரெக்ட் ஷேப் வந்துடும். இங்கே பாருங்கள் இந்த பன்னீர் வந்து உதிரியா இல்லை. இது வந்து நீங்கள் வந்து பன்னீர் பட்டர் மசாலாவில் யூஸ் பண்ணால் இல்லை மட்டர் பன்னீரில் யூஸ் பண்ணால் வந்து உதிரியாக போகாது. இஃப் யூ லைக் திஸ் வீடியோ ஷேர் சப்ஸ்கிரைப் அண்ட் லைக் அண்ட் ஆல்சோ கமெண்ட் டு மை சேனல். மை சேனல்ஸ் நேம் இஸ் ஷெஃப் பிரீத்திஸ். தேங்க்யூ. பாய். ஸோ இதுதான் ஓவரால் லுக் of the paneer. இதன்